மதுரை மாநகரம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களுள் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்தியாவில் மிக பழமையான நகரம் வந்து மதுரையும் ஒன்று, சங்கம் வளர்த்த நகரம். கீழ்கண்டோட்டில் இது சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக மதுரை சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். ஸோ மதுரையில் வந்து கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 49 பேர் இருந்திருக்கிறாங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடலையில் இருக்கக்கூடிய தொண்டி அப்படின்ற அந்த துறைமுகத்தில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருள்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலோமன் முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பண்டைய இஸ்ரேல் மன்னர் சாலோமன் அப்படின்றவர் முத்துக்களை ஒவ்வொரு அப்படின்ற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் மன்னர் சாலோமன் வந்து முத்துக்களை ஒவ்வொரு அப்படின்ற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப முக்கியம் உவரி. ஸோ பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஸோ உவரி எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்தில் தான் இந்த உவரி இருந்திருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இந்த இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு அவங்க நாட்டுக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. மதுரையில் பாருங்கள், ரோமானியத்தினுடைய நாணயம் மதுரையில் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாகும். ஸோ ரோமானிய நாணயங்கள் மதுரையில் அச்சடிக்கப்பட்டதுனால மதுரையினுடைய புகழ் வந்து அதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலங்காடி, அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி ஆகும். ஸோ மதுரையில் வந்து நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லி ரெண்டு அங்காடிகள் இருந்திருக்குது. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதிலான அங்காடி, நாள் அப்படின்னா பகல், பகல் பொழுதிலான அங்காடி. அதே மாதிரி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும். அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். இரவு நேரத்து அங்காடியினுடைய பேர் அல்லங்காடி. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அல்லங்காடி அப்படின்றது இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா மதுரை. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனியஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. ஸோ கீழ்கண்டவர்கள் யார் வந்து கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மெகஸ்தனிஸ். அவர் மெகஸ்தனிஸ் என்ன பண்ணியிருக்காரு, மதுரையை பற்றிய தகவல்லாம் குறிப்பில் கொடுத்துருக்கிறாரு. சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அஸ்தசாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அஸ்தசாஸ்திரம். அவர் வந்து மதுரையை பற்றி தன்னுடைய அந்த அஸ்தசாஸ்திர நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு.